விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு மை வைக்கும் நடைமுறையில் மாற்றமில்லை என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 10ஆம் தேதி நடைபெறவிருப்பதால் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்பட 29 பேர் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவின் போது கைவிரலில் மை வைக்கும் நடைமுறையில் மாற்றமில்லை என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த போது இடது கை விரலில் வைக்கப்பட்ட மை அழியாமல் இருந்தால் வலது கை ஆள்காட்டி விரலில் மை வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி விக்கிரவாண்டி நகர பகுதியில் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, சி வி கணேசன், சேகர்பாபு ஆகியோர் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த துரைமுருகன், முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நல்லாட்சி மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளதால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார். நான் அறிந்தவரையில் விக்கிரவாண்டியினுடைய ஒட்டுமொத்த தொகுதியினுடைய நிர்வாக நிலவரத்தையும் நான் அறிந்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. காரணம், தளபதியினுடைய ஆட்சி மக்களது மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.